டு அவர் யூடியூப் சேனல் கோலம் டு கொழம்பு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபி இறால் குழம்பு அகத்திக்கீரையை போட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி ரெசிபியில் பார்க்க போகிறோம் கூடவே இந்த அகத்திக்கீரையோடைய நன்மைகள் என்னென்ன அது யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் எந்தெந்த நாள்லலாம் சாப்பிடலாம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கட்டளவுக்கு அகத்திக்கீரை எடுத்திருக்கேன் இது கசப்பு தெரியாமல் குக் பண்ணணும்னா அறியாமல் அப்படியே போட்டு சமைக்கணும் இல்லை இதோட பெனிஃபிட்ஸாக நம்ம லைட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா லைட்டாக அரிஞ்சு போட்டுக்கலாம் எண்ணெய் தேவையான அளவு ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் அதையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வடகம் வடகம் இல்லைன்னா கடுகு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா தனியாக கலந்த தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி அதை ஊற வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு குட்டி கப்பில் ஏராளம் எடுத்திருக்கேன் அதேமாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சாச்சு வாங்க குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் லைட்டாக காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடகத்தை ஆட் பண்ணிக்கலாம் படகம் ஆல்ரெடி சன்லைட்டில் காஞ்சதுனால நம்ம ஆட் பண்ண உடனே அது நல்லா பொறிஞ்சிருங்க அதனால் நம்ம உடனே வெங்காயத்தை அடுத்து ஆட் பண்ணிக்கணும் இல்லைன்னா அது லைட்டாக கருகிடும் ஸோ இப்போது வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் இது இன்னுமே சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக நம்ம நான்வெஜ் ரெசிபி செய்யும் போது மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிப்போம் தான் அந்த நான்வெஜ்ஜோட ரா ஸ்மெல் இருக்காது அடுத்ததா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இது அந்த ஆனியனுடைய வாட்டர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணிட்டு சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பாத்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம அடுத்ததா இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியோடைய டார்க் கலர் போயிட்டு அதோட தண்ணி கண்டென்ட் எல்லாம் குறையற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் இந்த அகத்திக்கீரை இறால் குழம்புமே நம்ம பாரம்பரிய உணவுகள்ல இந்த அகத்திக்கீரையை செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில குக் பண்றத அவாய்ட் பண்ணிட்டு வந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இறாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இறால் பாத்தீங்கன்னா குயிக்கா வெந்துடக்கூடியது வதக்கும் வெந்துடும் இந்த மாதிரி லைட்டாக வதக்கும் போதே ஸ்டிஃப் ஆகிடும் பாருங்கள் இந்த இறால் ஹாஃப் குக் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அகத்திக்கீரையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக கீரை பார்த்தீங்கன்னா நம்ம தான் கீரை ஆட் பண்ணாலுமே நம்ம அது லைட்டாக வதங்கின பிறகு ஒன் பை ஃபோர்த்தாக குறைஞ்சிடுங்க இந்த அகத்தி கீரை பார்த்தீங்கன்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் அப்புறமா அல்சர் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே இதுவாக இருக்குன்னு தான் சொல்லணும் நாட்டு மருந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்க இந்த அகத்திக் கீரையை எடுத்துக்க கூடாது அப்படி எடுத்துக்கிட்டா அதோடைய பலன் அவங்களுக்கு கிடைக்காது பாருங்க இப்ப கீரியும் வாதங்காச்சு அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகா தனியா தூளை ஆட் பண்ணிக்கலாம் மிளகா தனியா தனித்தனியா அரைச்சு வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கார நெடி இல்லாமல் இருக்கணும்னா இப்போ இதோடைய எண்ணெயோட இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கிடணுங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வதக்கி வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இறால் சீக்கிரமாக வெந்துடக்கூடியது ஆனால் இந்த அகத்தி கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க அடுத்ததாக இதில் நம்ம புளிக்கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியாச்சு இது அப்படியே மூடி அகத்திக்கிறியை வேக வச்சா மட்டும் போதும் இல்லை குயிக்காக ஆகணும்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேண்டுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை மூடி ப்ரெஷர் வந்தோன்னே வெயிட்டு போடலாம் ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம் ஒரு விசில் வரைக்கும் வந்துடுச்சு ப்ரெஷரும் அடங்கிடுச்சு வாங்க கீரை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் கீரை கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு எறாலையுமே அந்த கீரையோட சாறு ஏறி இருக்கு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு சூப் தான் இருக்கும் நம்ம கீரை சூப்லாம் குடிப்போம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி குக் பண்ணும் போது அந்த கசப்பு தன்மை தெரியாது எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தான் சொல்லணும் நாம் சுவச்சி வளர்ந்த நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகளை நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் கொடுக்க மறந்துடாதீங்க இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல பாரம்பரிய உணவுகளை நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோவை அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும் நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் டட்டா பா